enlightening the thirsty. நூலில் யோனா என்ற நூல் ஒரு வேடிக்கையான நூலாக காணப்படுகிறது. அந்த யோனா இறைவாக்கினர், இது ஒரு வரலாற்று நூல் அல்ல, இது ஒரு உண்மையில் நடந்த நிகழ்ச்சியும் அல்ல. இறைவாக்கினர் யோனா ஒரு எடுத்துக்காட்டான வீர விசுவாசியும் அல்ல. இங்கே தான் இறைவாக்கினரே கடவுளுக்கு பணியாமல் தன் விருப்பம் போல் நடந்து கொண்ட நிகழ்ச்சியை பார்க்கிறோம். கடவுள் இறைவாக்கினன் யோனாவை அழைக்கிறார். அழைப்பு வருகிறது. நினிவே நகரத்துக்கு சென்று அங்கே கடவுள் வார்த்தையை போதிக்க கடவுள் அனுப்புகிறார். ஆனால் இந்த யோனாவுக்கு நினிவே நகருக்கு சென்று போதிக்க விருப்பமே இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு காலத்தில் யூதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஆகவே அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கு போய் போதிக்க இவருக்கு விருப்பமில்லை. இறைவார்த்தையை போதிக்க வேண்டும், அதை கேட்டு அவர்கள் மனம் மாற வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு இல்லை. அவர்கள் மனம் மாறக்கூடாது, அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இவர் அடி மனதில் பதிந்து விட்டது. அதனால் கடவுள் யோனாவை அழைக்கிறார். அந்த ஊருக்கா, நினைவே நகருக்கா போக வேண்டும் என்று யோசிக்கிறார். ஆனால் கடவுள் இல்லை, நான் சொல்லுகிற நகருக்கு போ என்று கட்டளையிடுகிறார். இவர் துறைமுகத்துக்கு போகிறார். வேறொரு ஊருக்கு செல்லுகிற கப்பல் தயாராக இருக்கிறது, அதில் ஏறி இவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது திடீரென்று கப்பலில் கடலில் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. படகானது தண்ணீரில் மூழ்கிவிடும் போல் இருக்கிறது. அந்த நேரத்தில் யோனா ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? இந்த கப்பலில் ஒரு யாரோ ஒருவர் கடவுளுக்கு விரும்பாத செயலை செய்து கொண்டிருக்கிறார், துரதிர்ஷ்டசாலி. அவர் யார் என்று நாம் கண்டுபிடித்து அவரை தூக்கி கடலில் போட்டுவிட்டால் அமைதி நிலவும் என்று சொன்னார். உடனே சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். அப்பொழுது அந்த சீட்டு யோனா பேருக்கு வருகிறது. வேறு வழி இல்லை, அவரை தூக்கி கடலில் போட்டுவிட்டார்கள். கடலில் போட்ட உடனே கடலில் அமைதி ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் ஒரு திமிங்கலம் அவரை விழுங்கி விடுகிறது. திமிங்கல வயிற்றில் இவர் மூன்று நாள் இருக்கிறார். மூன்றாவது நாள் இந்த திமிங்கலம் அவரை நினிவே நகரத்து கரையில் கொண்டு வந்து கக்கி விடுகிறது. மூன்று நாள் ஒரு விலங்கினுடைய வயிற்றில் இருந்தால் அப்படியே உயிராக இருக்க முடியுமா, ஜீரணமாகாமலே இருக்க முடியுமா என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்த்தால் இது உண்மையில் நடந்தது அல்ல என்பது புலனாகும். ஆக மொத்தம் இந்த திமிங்கலம் மூன்றாம் நாள் இவரை கொண்டு வந்து நினிவே கரையில் கக்கி விடுகிறது. அவர் எழுந்து பார்க்கிறார், அந்த ஊர் நினிவே. வேறு வழி இல்லை, கடவுள் போகச் சொன்ன ஊர் ஒன்று, இவர் பயணமானது வேறொரு ஊருக்கு. எனவே கடவுள் தடுத்து ஆட்கொண்டு அவரை நினிவே நகருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். சரி, நினிவே நகரத்துக்கு வந்துவிட்டோம், இங்கே போதிப்போம் என்று சொல்லி ஊரின் ஒரு கோடி முனையிலிருந்து மறு கோடி முனை வரை கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறார். நீங்கள் அழிந்து போவீர்கள் மனமாறாவிட்டால்,
உங்கள் பாவ வழிகளை விட்டுவிட்டு திருந்தாவிட்டால் அழிந்து போவீர்கள் என்று சொல்லி அவர் ஊர் முழுவதும் போதித்து கொண்டே செல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டவர்கள் என்ன செய்தார்கள்? யோனா மீது கோபப்படவில்லை. எங்கள் ஊரை அழிஞ்சு போகணும்னு சொல்கிறதுக்கு நீ யாரியா? நீ எங்கிருந்து வந்தவன்? எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு யாருமே எதிர்க்கவில்லை. இந்த செய்தியை மன்னனிடம் போய் சொல்லுகிறார்கள். மன்னன் அதை கேட்டு உடனே, அப்படியா, நமது ஊரில் இருக்கிற நாம் திருந்தவில்லை என்றால், பாவத்தை விட்டுவிட்டு மனம் மாறவில்லை என்றால் அழிந்து போவோமா? அப்படியானால் உடனே ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். மனிதர் முதல் மாக்கள் வரை, விலங்குகள் வரை எல்லாம் சாம்பல் பூசி தபம் இருக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார். உடனே ஊரிலிருந்த எல்லாரும் சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். பாருங்கள், எவ்வளவு இவருடைய வார்த்தை கேட்ட உடனே அரசனே முன் வந்து அரசன் முதற்கொண்டு ஆண்டி வரை மனம் மாற அவர்கள் தப ஒழுக்கத்தை மேற்கொள்ளுகிறார்கள். இது பார்த்தா ஏதோ அற்புதம் நடக்கிறது போல தெரியுது. இவ்வளவு சொல்லுவோமா, பாவ வழியில் வாழ்கிறவங்க உடனே மனம் மாறிடுவாங்கள? இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஒரு வேடிக்கை கதையாக தோன்றுகிறது. ஆனால் அந்த ஊரில் இருந்த எல்லாருமே மனமாற்றம் அடைகின்றார்கள். சரி, விருப்பமில்லை அந்த ஊரில் நான் போதிக்க, கடவுளால் அங்கே கட்டாயப்படுத்தி கொண்டு வரப்பட்டார். எனவே பணியை தொடங்கினார். அவர் பணியின் பலனாக மக்கள் மனமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்றால் மகிழ்ச்சி அடைய வேண்டியது தானே. அவர் அதிருப்தி அடைகிறார். இந்த மக்கள் மனம் மாறியது இவருக்கே பிடிக்கவில்லை. எந்த இறைவாக்கியனராவது இறைவார்த்தையை போதித்த பிறகு மக்கள் மனமாறும்போது விருப்பமில்லாமல் முணுமுணுப்பார்களா, முறுமுறுப்பார்களா? ஆனால் யோனாவுக்கு பிடிக்கவில்லை. இவள் மனம் மாறியது அவருக்கே விருப்பமில்லை. ஆனால் இதுதான் கடவுளுடைய விருப்பம். சரி, இந்த நிலையில் அந்த ஊர் முழுவதுமே மனம் மாறி இருக்கிறது. ஏன் இந்த இறைவாக்கினர் யோனா நூல் எழுதப்பட்டது? கற்பனை கதையோடு கூடிய இந்த நிகழ்ச்சி எதை உணர்த்துகிறது? என்ன பாடத்தை இஸ்ராயல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது? ஏறக்குறைய 8வது, 7வது, 6வது நூற்றாண்டுகள், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 8வது நூற்றாண்டில் இறை வாக்கினர்கள் யாரும் இல்லை. இறை வாக்கு நின்றுவிட்டது. 8, 7, 6 நூற்றாண்டுகளில் இறை வாக்கு இல்லை. இறை வாக்கு இல்லாததால் இஸ்ராயல் மக்களை அவ்வப்பொழுது இறைவார்த்தையை எடுத்து சொல்லி மனம் மாற்ற திருத்த குருக்கள் முன்வரவில்லை. இந்த சூழ்நிலையில் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். நாங்கள் கைவிடப்பட்டோம், கடவுள் எங்களை மறந்துவிட்டார், கடவுள் எங்களை தண்டிக்கிறார், எங்களுக்கு துன்பத்தை தருகிறார், எங்கள் பாவ வழியில் நாங்கள் விழுந்து அழிய கடவுள் எங்களை விட்டுவிட்டார் என்ற எண்ணம் பரவலாக யூதர்கள் மத்தியில் அப்பொழுது வளர்ந்து வந்தது. கடவுள் எங்களை மறந்துவிட்டார், எங்களை பாவ வழியில் விட்டுவிட்டார், அழிவுக்கு செல்ல கடவுள் எங்களை கை நெகிழ்ந்து விட்டார் என்று அவர்கள் அவநம்பிக்கப்பட்டார்கள். கடவுள் எங்களை மன்னிக்க மாட்டார், நாங்கள் பாவத்தில் அழிய வேண்டியதுதான் என்ற எண்ணம் யூதர்கள் மத்தியில் அந்த சூழ்நிலையில் காலகட்டத்தில் இருந்தது. ஏனென்றால் இறைவாக்கினர்கள் இந்த 3 நூற்றாண்டுகளாக இஸ்ராயல் மக்களை வழிநடத்த யாரும் தோன்றவில்லை. எனவே தங்கள் விருப்பப்படி அவநம்பிக்கையில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள்
அழிவது திண்ணம் என்ற எண்ணம் எல்லாருடைய மனதிலும் இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் கடவுள் நீதியின் தேவன், கடவுள் மன்னிக்கின்ற தேவன், எவ்வளவு பாவிகளாய் இருந்தாலும் கடவுள் மன்னிக்கிறார். இரண்டாவதாக, கடவுள் மனிதரை போல பழி வாங்குகிற கடவுள் அல்ல. மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்தில் தப்பு செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன், கொலை கொள்ள செய்கிறவங்களை நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம், அவன் அழியணும், அவனை கடவுள் தண்டிக்கணும், கொலை கொள்ள வாங்கிக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறவன், நகையை நம்ம அடமானம் வச்சு கொடுத்துருப்போம், அவங்க ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு முக்கியமான மருத்துவ செலவுக்கு நம்மிடம் இருக்கிற பணத்தையோ பொருளையோ நகையோ அடமானம் வைத்து கொடுப்போம், கொஞ்ச நாளானவுடனே நான் வாங்கவே இல்லையே அப்படின்றாங்க. அப்போ அவங்கள பற்றி நம்ம என்ன நினைப்போம், இவெல்லாம் உயிராக இருக்கான் பாரு, கடவுள் இவனும் தண்டிக்கலையே, திடீர்னு இடி விழுந்து சாகக்கூடாது, ரோட்டில் போகும்போது பஸ்ஸு மோதி சாகக்கூடாது அப்படின்னு நாம் நினைப்போம். இதே போல தான் யூதர்கள் நினைத்தார்கள், இதே போல தான் யோனா நினைத்தார்கள். எதற்காக நினிவே மக்கள் மனமாற வேண்டும், மனமாறக்கூடாது, கடவுளுடைய கோபாக்கியனை அவர்கள் மேல் வர வேண்டும், தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று இவர் விரும்பினார். அதனால்தான் கடவுள் இந்த உண்மையை உணர்த்துகிறார், கடவுள் நீதியின் தேவன், கடவுள் மன்னிக்கின்றவர், பாவத்தை மன்னித்து மனிதர்களை நல்வழிப்படுத்த கடவுள் இரக்கத்தோடு இருக்கிறார். பாவிகள் சாக வேண்டும் என்று அல்ல, மனம் மாற வேண்டும் என்று விரும்புகிறவர் நம் தேவன். இந்த உண்மையை உணர்த்துவதற்காக தான் இந்த சிறிய நூலை எழுதியிருக்கிறார்கள். ஆகவே கடவுள் எவ்வளவு நாம் தவறு செய்தாலும் தவற்றிலேயே உழன்று, தவற்றிலேயே நாம் அமிழ்ந்து சாக வேண்டுமென்று எதிர்பார்க்கவே இல்லை, மனம் மாற கடவுள் அழைக்கிறார். அன்பு தெய்வமே, இரக்கமே உருவான இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். நாங்கள் சில நேரத்தில் எங்களுக்கு எதிராக தப்பு தவறு செய்கிறவர்களை தண்டிக்க வேண்டும், நீர் அவர்களை உடனடியாக தண்டிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவள் மனமாற வேண்டுமென்று நாங்கள் ஒருபோதும் நினைத்தது இல்லை. ஆனால் நீர் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் மனமாற வேண்டும், திருந்த வேண்டும் என்று நினைக்கிறீர், கால அவகாசம் கொடுக்கிறீர், இரக்கத்தை கொடுக்கிறீர், மனமாற வாய்ப்பை தருகிறீர். நாங்களோ அதற்கு கருவியாக, இரக்கத்தின் கருவியாக, மன்னிப்பின் கருவியாக இருப்பதற்கு மாறாக அவர் அழிய வேண்டும் என்று நாங்கள் உமது இரக்கத்தை எடுத்து கூறவோ, மனம் மாற அவர்களுக்கு வழி சொல்லவோ முன் வருவதில்லை. எங்களை மன்னியும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல பாவிகள் மனந்திரும்ப வேண்டும், அவர்கள் பாவத்தில் அழிந்து விடக்கூடாது என்று உம்மை போல் நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். May
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருஉடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று புனித பிளாசிட் நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக பழி ஒப்புக் கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் யூனியன் பக மக்களுக்காக நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் நலனுக்காக சென்ட் ஜோசப் ஐடி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான திருமதி பசில் மேரி கோரி திருமதி ஆரைக்கமரி திருமதி மரிசல்வி திரு ஜபியே கஸ்தோன் உடல்நலனுக்காக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக சென்ட் ஜாக் ஆந்த்வான் உடல்நலம் பெற நல்ல வேலை கிடைக்க மற்றும் விக்டர் எலன் உடல்நலம் பெற இதை ஆண்டு கன்றியாக மற்றும் சகாயமாக கன்றியாக சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான திருமதி காரா மைக்கேல் சுவாமி திரு லூர்தராஜ் திரு அருள் ஆரோக்கியதாஸ் ஆன்ம சாந்திக்காக திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற சொத்து பிரச்சனை சுமூகமாய் முடிய திரு அந்தோனிராஜ் அவர்கள் திருமண விரைவில் நடைபெற திரு கில்பர்ட் ரீகன் விரும்பி எம்டி சீட் கிடைத்திட திருமதி ஆந்திரே பத்ரீசியா அவள் மகளுக்கு திருமண நல்ல முறையில் நடந்ததற்காகவும் மகனுக்கு நல்ல வேலை கிடைத்ததற்காகவும் குடும்பத்தில் சமாதானம் கிடைத்ததற்காகவும் அனைவரின் உடல்நலுக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்மையாக நன்றியாக பலியொப்பு கொடுக்கப்படுகிறது. செல்வி மர்சி அமல்ராஜ் நன்றியாக உபயோகமாக பலியொப்பு கொடுக்கப்படுகிறது. திரு லெரு ஜூலியன் அருணாட்சியம்மாள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்ப நலனுக்காகவும் அரசு வேலை கிடைக்க வேண்டிய பிரெஞ்சு குடியுரிமை கிடைக்கவும்
கடன் பிரச்சனைகள் நீங்கவும், அம்மாவின் மனநிலை சரியாகவும், தம்பிக்கு குடும்ப ஆசீர்வாதம் கிடைக்கவும், தங்கை குடும்ப நலனுக்காகவும் இதய ஆண்டவரிடம் உபயமாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்று என்ஆர்சி மேஸ்திரி பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். அமலோப்பம் மேல்நிலை பள்ளி, அமலோப்பம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கின்றனர். ஜோபின் நன்றியாக, ஸ்டான்லி டிசூசா குடும்பத்தினர் நன்றியாக, சிவரஞ்சனி சுகப்பிரசவம் நடைபெற்றதற்கு நன்றியாக, வினோத் ஜஸ்வின் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற, ரோசி ஆப்ரேஷன் நல்ல முறையில் நடைபெறவும் உடல்நலுக்காகவும், செசிலி ஜான் உடல்நலுக்காகவும் பலிவப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் மரியம்மா பிலோமினா மேரி இவள் ஆன்மா சாந்தி அடைய திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் வேண்டுதலுக்கும் மேலாகவே எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தினால் அருளுகின்றீர். இதை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம். தீமை செய்வதில் அச்சம் கொள்ளுகின்ற நல்ல மனசாட்சியையும், எதையும் இடம் துணிந்து கேட்கிற ஆழமான விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பி ஓட எண்ணி தார்சிசுக்கு புறப்பட்டார். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனம் 1-17 முடிய. அமித்தாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவேமா நகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்கு உள்ளோருக்கு அறிவி. அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பி ஓட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார். அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சீசுக்கு புறப்பட இருந்த ஒரு கப்பலை கண்டார். உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமுன்னி நின்று தப்பி ஓட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சீசுக்கு பயணப்பட்டார். ஆனால் ஆண்டவர் கடலில் கடும் காற்று வீசும்படி செய்தார். கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது. கப்பலில் இருந்தவர்கள் திகிலடைந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் தெய்வத்தை நோக்கி மன்றாடலானார்கள். கப்பலின் பழுவை குறைப்பதற்காக அவர்கள் அதிலிருந்த சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள். யோனாவோ ஏற்கனவே கப்பலின் அடித்தட்டுக்கு போய் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். கப்பல் தலைவன் அவரிடம் வந்து, என்ன இது, இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, எழுந்திரு, நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை அந்த தெய்வமானது நம்மை காப்பாற்றலாம், நாம் அழிந்து போகாதிருப்போம் என்றான். பிறகு கப்பலில் இருந்தவர்கள், நமக்கு இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய
சீட்டு குலுக்குவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டார்கள். சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது. எனவே அவர்கள் அவரை நோக்கி, இப்பொழுது சொல், இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது? உன் வேலை என்ன? எங்கிருந்து வருகிறாய்? உன் நாடு எது? உன் இனம் எது? என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் ஓர் எபிரேயன். நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணகக் கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன் என்று சொன்னார். மேலும் தாம் அந்த ஆண்டவரிடமிருந்து தப்பி ஓடி வந்ததாகவும் கூறினார். எனவே அவர்கள் மிகவும் அஞ்சி, நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாகி கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம், கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் என்னை தூக்கி கடலில் எரிந்து விடுங்கள். அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும். நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள். உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார். ஆயினும் அவர்கள் கரை போய் சேர மிகுந்த வலிமையுடன் தண்டு வலித்தனர். ஆனால் அவர்களால் இயலவில்லை. ஏனெனில் கடலின் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாய் கொண்டே இருந்தது. அவர்கள் அதை கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி, ஆண்டவரே, இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு எங்களை அழியவிட வேண்டாம். குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததாக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவராகிய நீரே உமது திருவுளத்திற்கு ஏற்ப இவ்வாறு செய்கிறீர் என்று சொல்லி மன்றாடினார்கள். பிறகு அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எரிந்தார்கள். கடல் கொந்தளிப்பு தணிந்தது. அதை கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பழி செலுத்தினார்கள். பொருத்தனைகளும் செய்து கொண்டார்கள். ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று. யோனா 3 நாள் அல்லும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர். பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் கூக்கரலுக்கு நீர் செவி கொடுத்தீர். பல்லவி, பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். நடுக்கடலின் ஆழத்திற்குள் என்னை தள்ளினீர். தண்ணீர் பெயருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது. நீர் அனுப்பிய அலை திரையெல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன. பல்லவி, பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். அப்பொழுது நான் உமது முன்னிலையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன். இனி எவ்வாறு உமது கோவிலை பார்க்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டேன். பல்லவி, பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது ஆண்டவரே உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலை வந்தடைந்தது. பல்லவி, பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக, உன் மீது நீ அன்பு செலுத்துவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என்று காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராய் விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியாக வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்று விட்டார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் இரு தனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கண்காணித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்ட இவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கமே திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழி ஏற்றுக் கொள்வாராக. இறைவா, உமக்கு ஏற்புடைய ஊழியம் புரிவதில் ஒன்றாக இணைந்திருக்கும் மக்கள் நாங்கள் நன்றி பெருக்கோடு கொண்டு வந்திருக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளோ. உமது கட்டளைப்படி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்ச்சி வழியாக உமது மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறவும், அதனால் நாங்கள் உமது அருளிலே வளர்ச்சி அடையவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்த்தெழுதலை உயிராற்றல் உள்ள விசுவாசத்தோடு அறிக்கையிடுகின்றோம். மகிமையுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியான நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர், 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஹோசானா. வானகத் தண்டையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இன்று உபயம் எடுப்போரையும் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் தூய இதய ஆண்டவர் பக்தர்களையும் நீர் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நீர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித பிளாசிடூஸ் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழோ மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுதலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இது இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம்மை ஒருவர் ஒருவருக்கு நல்ல சமாரியனாக இருக்க அழைக்கின்றவர் இவரே. நீரும் போய் அவ்வாறே செய் என்று நமக்கு கட்டளை கொடுக்க நம்மை இந்த விருந்துக்கு அழைக்கிறார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். தேவரே, நிலத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும்.
உடன் குருதி உவந்தளி தனையை தேனினும் இனித்திடும் தெல்லமுதி கதி நீ என்று எனக்கொரு துணையும் உண்டோ நாலெல்லாம் நினைந்தேன் நலம் தரும் உணவே வாழ்வுக்கு நீதரவே கிறிஸ்துவின் திராத்மத்தை நோக்கி ஜெபம் கிறிஸ்துவின் திரு ஆத்மமே என்னை புனிதப்படுத்தியும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டலும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பியலும் கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியலும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தியலும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும் உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும் பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும் ஆமீன் ஜெபிப்போமாக அன்பின் ஊற்றாகிய இறைவா நாங்கள் கொண்டாடிய திருவிருந்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவை உணவாக உட்கொண்ட நாங்கள் மேன்மேலும் அவராகவே மாற செய்தருளும் எங்கள் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் சிறப்பாக எங்களது குடும்ப வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் மனநிலையை நாங்கள் எமதாக்கி கொண்டு ஒருவர் ஒருவரை ஏற்று ஒன்றிணைந்து வாழ வரம் தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் நீரும் போய் அவ்வாறே செய்யும் என்ற ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை செயல்படுத்த சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவா உமக்கு நன்றி ஜெபமாலை மாதாவே தேவ ரகசியம் தந்தவரே அருள் சுரந்திடும் புகழ் மாலை உந்தன் ஜெபமாலை வாழ்க ஜெபமாலை மாதாவே மீட்பின் வரலாற்றை இயேசுவின் இனிய நற்செய்தியை மனுக்குல மீட்பின் வரலாற்றை இயேசுவின் இனிய நற்செய்தியை அனுதினமே ஜெப மாலையிலே சிந்தித்து சீர்பெற அழைத்தாயே ஜெப மாலை மாதாவே தேவ ரகசியம் தந்தவரே அரு சுரந்திடும் புகழ் மாலை உந்தன் ஜெப மாலை வாழ்க ஜெப மாலை மாதாவே
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாரா